Experience 10 days of Grand Europe trip for easy EMI of Rs. 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அன்னம்மாள் இன்ஸ்டிடியூட்டில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. சென்னையில் நகைக்கடை ஊழியர்களை கடத்தி சென்று 3 கிலோ தங்க நகை கொள்ளையடித்த விவகாரத்தில் கடையின் மேலாளர் உட்பட 3 கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. நொளம்பூர் பாரதி சாலையில் ஏஆர்டி ஜுவல்லரி என்ற தங்க நகை கடை ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த நிறுவனத்தின் உரிமையாளர்கள் ஆல்வின் மற்றும் ராபின் ஆவர். இந்நிறுவனம் தங்க நகை சேமிப்பு, தங்க நகை கடன் மற்றும் 1 லட்சம் முதலீடு செய்தால் வாரம் 3000 வீதம், 1 மாதத்திற்கு 12,000 ரூபாய் கிடைக்கும் என கவர்ச்சிகரமான திட்டங்களை அறிவித்தது. இதனை நம்பிய ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் லட்சக்கணக்கில் இந்நிறுவனத்தில் முதலீடு செய்தனர். மேலும் சிவகார்த்திகேயனை வைத்து பிரம்மாண்டமான திரைப்படம் எடுக்கப் போவதாக கூறி பொதுமக்களை நம்பவும் வைத்துள்ளனர். மேலும் முதலீடு பணத்தில் ஏஆர் மால் மற்றும் பல மாவட்டங்களில் நகைக்கடையின் கிளைகள் என தொழிலை பெருக்கியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து சில நாட்கள் வட்டியை வாரி வீசி வந்த இந்நிறுவனம் கடந்த சில வாரங்களாக வட்டி தராமல் 1,000 கோடிகளை சுருட்டிக்கொண்டு தலைமறைவாகிவிட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிறுவனத்தில் ஏமாந்த பொதுமக்கள் பலரும் நகைக்கடை ஏஆர் மால் என முற்றுகையிட குண்டர்களை வைத்து தாக்கியதால் வேறு வழியின்றி அனைவரும் நொளம்பூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இந்த நிலையில்தான் நேற்று ஏஆர்டி நகைக்கடை ஊழியர்களான ஆஷிக் விமல் அந்தோணி ஆகிய இருவரும் பூக்கடை என்எஸ்சி போ சாலையில் உள்ள ஒரு நகைக்கடைக்கு சென்று 3 கிலோ தங்க நகைகளை வாங்கிக் கொண்டு ஓலா காரில் அண்ணா நகருக்கு வந்து கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. அப்போது அண்ணா நகர் ரவுண்டானா அருகே வந்தபோது நகைக்கடை ஊழியர் ஒருவர் அங்கு நின்று கொண்டிருந்த பெண் நிர்வாகியான பவானி என்பவரை அழைத்து பேசிக் கொண்டிருந்தார். அப்போது வெள்ளை நிற சொகுசு காரில் வந்த ஒரு கும்பல் காரில் 3 கடத்தி சென்றதாக கூறப்படுகிறது. பின்னர் அந்த பெண்ணை மட்டும் வாவின் அருகே இறக்கிவிட்டு நகைக்கடை ஊழியர்களை கடத்தி தாக்கி அவர்களிடம் இருந்த 3 கிலோ தங்க நகைகளை பறித்துக் கொண்டு நொளம்பூர் பைபாஸ் சாலையில் இருவரையும் விட்டு தப்பி சென்றதாக நகைக்கடை ஊழியர்கள் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் அளித்துள்ளனர். இதன் அடிப்படையில் அண்ணா நகர் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று இருவரை மீட்டு காவல் நிலையம் அழைத்து வந்தனர். பின்னர் ஆஷிக் மற்றும் விமல் அந்தோணி ஆகிய இருவர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தினர். முதற்கட்ட விசாரணையில் ஊழியர்களே திட்டமிட்டு நகைக்கொள்ளையில் ஈடுபட்டது தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து போலீசார் நகைக்கடை ஊழியர்களிடம் நடத்திய விசாரணையில் திடுக்கிடும் தகவல் வெளியானது. சென்னை நொளம்பூரை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வரும் ஏஆர்டி என்ற நிறுவனம் பல்வேறு தொழிலில் ஈடுபட்டுள்ளது. மேலும் இதற்காக பல்வேறு பொதுமக்களிடம் இருந்து சுமார் 3 கோடி ரூபாய் வரை மூவரும் சேர்ந்து வசூல் செய்து நிறுவனத்தில் முதலீடு செய்துள்ளனர். தற்போது உள்ள சூழலில் பணம் கிடைக்காது என்பதால் நகைக்கடைக்கு நகை வாங்கும்போது அந்த நகையை முதலீடு செய்த பணத்திற்கு பதிலாக எடுத்துக் கொள்ளலாம் என திட்டமிட்டு நாடகமாடியதும் போலீசார் விசாரணையில் தெரியவந்துள்ளது. அதன் பேரில் ஆஷிக், விமல் அந்தோணி மற்றும் கடை மேலாளர் உட்பட 3 மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இதனையடுத்து நொளம்பூர் காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்ட நபர்கள் புகார்களை வழங்கி வருவதால் ஏஆர்டி நிறுவனத்தின் உரிமையாளர்கள் ஆல்வின் மற்றும் ஆரோன் உட்பட நிர்வாகிகள் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். நம்பிக்கை மோசடி, மோசடி உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் தலைமறைவான உரிமையாளர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். அதிகப்படியான புகார்கள் வந்ததால் இவ்வழக்கை பொருளாதார குற்றப்பிரிவுக்கு மாற்றம் செய்தது. தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்த பொருளாதார குற்றப்பிரிவு போலீஸ் தற்போது ஏஆர்டி நகைக்கடை உரிமையாளர்களையும் கைது செய்துள்ளனர். நொளம்பூரில் உள்ள நகைக்கடை வணிக வளாகத்திற்கு ஆல்வின் மற்றும் ராபினை அழைத்து சென்று விசாரணை மேற்கொள்ளவும் திட்டமிட்டுள்ளனர். அதிக வட்டி தருவதாக கூறி ஆயிரக்கணக்கானோரிடம் பல கோடி ரூபாய் பெற்று மோசடி என புகார் பெற்றதில் லுக் அவுட் நோட்டீஸ் வழங்கி ஆல்வின் மற்றும் ராபினை தேடி வந்த நிலையில் தற்போது இருவரையும் கைது செய்து பணமோசடி புகார் குறித்து விசாரித்து வருகிறது. சென்னையில் நகைக்கடை ஊழியர்களை கடத்தி சென்று 3 கிலோ தங்க நகை கொள்ளையடித்த விவகாரத்தில் கடையின் மேலாளர் உட்பட 3 கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. நொளம்பூர் பாரதி சாலையில் ஏஆர்டி ஜுவல்லரி என்ற தங்க நகை கடை ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த நிறுவனத்தின் உரிமையாளர்கள் ஆல்வின் மற்றும் ராபின் ஆவர். இந்நிறுவனம் தங்க நகை சேமிப்பு, தங்க நகை கடன் மற்றும் 1 லட்சம் முதலீடு செய்தால் வாரம் 3000 வீதம்,
ஒரு மாதத்திற்கு 12,000 ரூபாய் கிடைக்கும் என கவர்ச்சிகரமான திட்டங்களை அறிவித்தது. இதனை நம்பிய ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் லட்சக்கணக்கில் இந்நிறுவனத்தில் முதலீடு செய்தனர். மேலும் சிவகார்த்திகேயனை வைத்து பிரம்மாண்டமான திரைப்படம் எடுக்கப் போவதாக கூறி பொதுமக்களை நம்பவும் வைத்துள்ளனர். மேலும் முதலீடு பணத்தில் ஏஆர் மால் மற்றும் பல மாவட்டங்களில் நகைக்கடையின் கிளைகள் என தொழிலை பெருக்கியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து சில நாட்கள் வட்டியை வாரி வீசி வந்த இந்நிறுவனம் கடந்த சில வாரங்களாக வட்டி தராமல் பல ஆயிரம் கோடிகளை சுருட்டிக்கொண்டு தலைமறைவாகிவிட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிறுவனத்தில் ஏமாந்த பொதுமக்கள் பலரும் நகைக்கடை ஏஆர் மால் என முற்றுகையிட குண்டர்களை வைத்து தாக்கியதால் வேறு வழியின்றி அனைவரும் நொலம்பூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இந்த நிலையில்தான் நேற்று ஏஆர்டி நகைக்கடை ஊழியர்களான ஆஷிக் விமல் அந்தோணி ஆகிய இருவரும் பூக்கடை என்எஸ்சி போ சாலையில் உள்ள ஒரு நகைக்கடைக்கு சென்று 3 கிலோ தங்க நகைகளை வாங்கிக் கொண்டு ஓலா காரில் அண்ணா நகருக்கு வந்து கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. அப்போது அண்ணா நகர் ரவுண்டான அருகே வந்தபோது நகைக்கடை ஊழியர் ஒருவர் அங்கு நின்று கொண்டிருந்த பெண் நிர்வாகியான பவானி என்பவரை அழைத்து பேசிக் கொண்டிருந்தார். அப்போது வெள்ளை நிற சொகுசு காரில் வந்த ஒரு கும்பல் காரில் மூவரையும் கடத்தி சென்றதாக கூறப்படுகிறது. பின்னர் அந்த பெண்ணை மட்டும் வாவின் அருகே இறக்கிவிட்டு நகைக்கடை ஊழியர்களை கடத்தி சென்று தாக்கி அவர்களிடம் இருந்த 3 கிலோ தங்க நகைகளை பறித்துக் கொண்டு நொலம்பூர் பைபாஸ் சாலையில் இருவரையும் விட்டு தப்பி சென்றதாக நகைக்கடை ஊழியர்கள் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் அளித்துள்ளனர். இதன் அடிப்படையில் அண்ணா நகர் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று இருவரை மீட்டு காவல் நிலையம் அழைத்து வந்தனர். பின்னர் ஆஷிக் மற்றும் விமல் அந்தோணி ஆகிய இருவர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தினர். முதற்கட்ட விசாரணையில் ஊழியர்களே திட்டமிட்டு நகைக்கொள்ளையில் ஈடுபட்டது தெரியவந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து போலீசார் நகைக்கடை ஊழியர்களிடம் நடத்திய விசாரணையில் திடுக்கிடும் தகவல் வெளியானது. சென்னை நொலம்பூரை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வரும் ஏஆர்டி என்ற நிறுவனம் பல்வேறு தொழிலில் ஈடுபட்டுள்ளது. மேலும் இதற்காக பல்வேறு பொதுமக்களிடம் இருந்து சுமார் 3 கோடி ரூபாய் வரை மூவரும் சேர்ந்து வசூல் செய்து நிறுவனத்தில் முதலீடு செய்துள்ளனர். தற்போது உள்ள சூழலில் பணம் கிடைக்காது என்பதால் நகைக்கடைக்கு நகை வாங்கும்போது அந்த நகையை முதலீடு செய்த பணத்திற்கு பதிலாக எடுத்துக் கொள்ளலாம் என திட்டமிட்டு நாடகமாடியதும் போலீசார் விசாரணையில் தெரியவந்துள்ளது. அதன் பேரில் ஆஷிக், விமல் அந்தோணி மற்றும் கடை மேலாளர் உட்பட மூவர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இதனையடுத்து நொலம்பூர் காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்ட நபர்கள் புகார்களை வழங்கி வருவதால் ஏஆர்டி நிறுவனத்தின் உரிமையாளர்கள் ஆல்வின் மற்றும் ஆரோன் உட்பட நிர்வாகிகள் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். நம்பிக்கை மோசடி, மோசடி உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் தலைமறைவான உரிமையாளர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். அதிகப்படியான புகார்கள் வந்ததால் இவ்வழக்கை பொருளாதார குற்றப்பிரிவுக்கு மாற்றம் செய்தது. தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்த பொருளாதார குற்றப்பிரிவு போலீஸ் தற்போது ஏஆர்டி நகைக்கடை உரிமையாளர்களையும் கைது செய்துள்ளனர். நொலம்பூரில் உள்ள நகைக்கடை வணிக வளாகத்திற்கு ஆல்வின் மற்றும் ராபினை அழைத்து சென்று விசாரணை மேற்கொள்ளவும் திட்டமிட்டுள்ளனர். அதிக வட்டி தருவதாக கூறி ஆயிரக்கணக்கானோரிடம் பல கோடி ரூபாய் பெற்று மோசடி என புகார் பெற்றதில் லுக் அவுட் நோட்டீஸ் வழங்கி ஆல்வின் மற்றும் ராபினை தேடி வந்த நிலையில் தற்போது இருவரையும் கைது செய்து பண மோசடி புகார் குறித்து விசாரித்து வருகிறது. Experience 10 days of Grand Europe trip for easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அண்ணாமலை இன்ஸ்டிடியூட்டில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.